ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சக்தி வாய்ந்த பிள்ளையார் மந்திரம், ஓம் வக்ரதுண்டாய ஹோம். இதை வந்து நீங்க தொடர்ந்து தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 108 தடவை சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த மந்திரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் மற்ற மந்திரங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த எல்லா மந்திரமும் சித்தியாகும். வாராகியம்மன் மந்திரம், எல்லா மந்திரங்களுமே இந்த மந்திரம் பிள்ளையாரோட மந்திரம் சொன்னதுக்கு அப்புறம் அதை சொல்லும் பொழுது நம்ம சீக்கிரமாக சித்தியாகும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மந்திரத்தை வந்து நீங்க சித்தி பண்ணிக்கிறதுக்கு வந்து நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை 108 தடவை நீங்க சொல்லணும். சொல்லும் பொழுது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமா இருக்கும். நீங்க காரியங்கள் எல்லாம் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வசந்த நவராத்திரி, சியாமலா நவராத்திரி கடைசி நாளான 29-30 இந்த தேதிகளில் நீங்கள் 3 தீபங்கள் வீட்டில் ஏற்றணும். வாராகியம்மன் முன்னாடி பூஜை அறையில் சொஸ்டிக் எந்திரம் வரைந்து ஒரு தட்டிலையோ இல்லை வாழை இலையிலையோ வரைந்து அது மேலே பச்சரிசி பரப்பி அது மேலே ஒரு மண்ணகல் வைத்து நெய் தீபங்கள் ஏற்றணும். அந்த நெய் தீபத்தில் மஞ்சள் போட்டு ஏற்றுங்க. மஞ்சள் திரியும் சிகப்பு திரியும் போட்டு நீங்கள் ஏற்றுவது, மஞ்சள் தூள் போட்டு சிகப்பு வண்ண திரி மஞ்சள் திரி போட்டு ஏற்றுங்க. நிலைவாசல்லையும் அதே மாதிரி ஒரு தட்டு வைத்து சொஸ்டிக் எந்திரம் வரைந்து பச்சரிசி பரப்பி அது மேல ஒரு அகல் தீபம் வைங்க. அந்த அகல்லையும் மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் சிகப்பு வண்ண திரி ஏற்றுங்க. கிச்சன்லையும் இதே மாதிரி ஏற்றுங்க. 3 தீபங்கள் பூஜை அறை வெளி நிலைவாசல் 3 தீபங்கள் ஏற்றுங்க. உங்களுக்கு எல்லா விதமான சகல விதமான நன்மைகளும் பண விஷயங்களும் உண்டாகும். நவராத்திரி கடைசி நாளான இந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு, என்னைப்பார் யோகம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கழுதை ஃபோட்டோ வந்து சொல்லுவாங்க. கழுதை ஃபோட்டோ வந்து கைத்துளை கரணம். கரணம் நம்ம எல்லாருமே ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். அந்த கர்ணநாதனை நம்ம வந்து கும்பிட கும்பிட வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு நம்ம போவோம். கைத்துளை கரணத்தில் பிறந்தவங்க ஜேஷ்டாதேவி அப்படிங்கிற கழுதை படத்தை வைத்து நீங்கள் வழிபடுவதும் ஜேஷ்டாதேவியை வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப சிறந்தது. லக்ஷ்மி அக்கான்னு சொல்லுவாங்க. ஜேஷ்டாதேவி சனி பகவானோட மனைவிகளில் ஒருத்தராக இருக்காங்க. ஜேஷ்டாதேவி வழிபாடு நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுடைய தரித்திர பீடைகள் அனைத்தும் நீங்கும். தெய்வமேற்றி வழிபடுங்க. கோவிலில் போய் வச்சுருப்பாங்க, அது வழிபடுங்க. நினைத்தாலே உங்களுடைய பீடைகள் எல்லாமே ஒளிந்து போகும். காலையில் எந்திரிச்சோன்னே பின்கதவை திறந்து நம்ம சொல்லணும், சௌபாக்கியமே வாவான்னு சொல்லணும். முன்னாடி வந்து வரலட்சுமியே வாவான்னு சொல்லணும். முன்னாடி கதவை திறந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போவீங்க. இன்னும் இது மாதிரி நிறைய பதிவுகள் யாத்ரா தமிழ் சேனலில் வரும். தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீதி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வணக்கம். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். வாராகி அம்மனுக்கு விளக்கேற்றுபவர்கள் தினமும் வந்து இரவு வந்து வசம்பு தீபம் ஏற்றுங்க. ஜவ்வாது கொஞ்சம் போட்டு வசம்பு தீபம் ஏற்றி அதை நீங்கள் குழைத்து அந்த வசம்பு மையும் ஜவ்வாதியும் கலந்து நீங்கள் உச்சந்தலையில் தடவிக்கும் பொழுது உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் ராஜயோகம் உண்டாகும். நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயிப்பீங்க. முன்னேற்றம், உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமை வாராகி அம்மனுக்கு நீங்கள் வந்து எலுமிச்சை பழம் ராகு காலத்தில் ஏற்றுங்க. 3-2 உங்களுக்கு வந்து ராகு காலம் வரும். ராகு காலத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றிட்டு அது இல்லாமல் 2 அகல் விளக்குகள் ஏற்றுங்க. ஒரு தட்டில் வந்து வில்வ இலை, வேப்ப இலை, அதுக்கப்புறம் துளசி இலைகளை போட்டு அந்த 3 இலைகளையும் பரப்பி அது மேல் 2 அகல் தீபம், 2 எலுமிச்சை தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் ராஜயோகமும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் போகும் வழி எல்லாம் ஜெயம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சக்சஸ் பண்ணி கொடுக்கும். வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வளர்பிறை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு. இந்த வழிபாட்டுக்கு நீங்க வந்து ராகு கால நேரத்தில் 2 தீபங்கள் கோவிலுக்கு போயும் ஏற்றலாம். எல் தீபங்கள் ஏற்றுவது உங்களுடைய சனி தோஷங்களில் வெகுவாக குறைக்கும். பொதுவாகவே சனியோட குரு வந்து பைரவர்னு சொல்லுவாங்க. பைரவரை வழிபட தொடர்ந்து நீங்க வழிபடும் பொழுது உங்களுடைய சனி தோஷங்கள், 7 சனி தோஷங்கள், ஜாதகத்துல சனியால் ஏற்படுற தோஷங்கள், அனைத்து தோஷங்களுமே உங்களுக்கு நீங்கும். சக்தி வாய்ந்த பரிகாரம் காலபைரவர் வழிபாடு. தொடர்ந்து நீங்க வழிபடுங்க. தேய்பிரை அஷ்டமி, வளர்பிரை அஷ்டமி, ஞாயிற்றுக்கிழமையில் வர ராகு காலங்கள் நீங்க விளக்கேற்றும் பொழுது 2 எல் தீபங்கள் ஏற்றணும். இந்த மாதிரி ஏற்றும் பொழுது நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஏற்றும் பொழுது உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் சரியாகும், நல்ல ஒரு அருள் கிடைக்கும். வாராகியம்மனோட அருள், காலபைரவரோட அருள் உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாதகத்துல யோகமே இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை, வாழ்க்கையில் கெட்ட நேரமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த யோக கணபதியை நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைத்து யோக கணபதி யோக கணபதின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் சொல்லிட்டு வரும் பொழுது 108 நாட்கள் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய
தலையெழுத்தை மாற்றும். வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்க அடைவீங்க. யோக கணபதியை வழிபடுங்க. உங்களுடைய கெட்ட நேரம் கூட நல்ல நேரமா மாறக்கூடிய யோகத்தை அவர் அளிப்பார். நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராகு காலத்துல 8 மண்ணகல் தீபங்கள் நீங்க ஏற்றும் பொழுது, 8 திக்குக்கும் 8 அகல் தீபங்கள் ஏற்றும் பொழுது உங்களுக்கு வரவேண்டிய பணம் 8 திக்கிலிருந்து வந்துடும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. வரவேண்டிய பணங்கள், உங்களுக்கு கடன்கள் எதுவா இருந்தாலும் அடைந்து நிறைய ஒரு பணவரவை ஏற்படுத்தக்கூடிய அஷ்டலட்சுமி தீப வழிபாடு. இந்த தீபங்கள் 8 அகல் தீபங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரே தட்டுல ரவுண்டா வச்சு ஏற்றுங்க. 4:30 to 6 ராகு காலத்துல ஏற்றும் பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. வராகியம்மனுக்கு ராகு காலத்துல நீங்க எலுமிச்சப்பழ தீபமும் போடலாம். சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உப்பு ஜாடியில நீங்க துளசி வேர் கிடைச்சா, அதுவும் நாயுருவி வேர், அதுவும் வந்து நீங்கள் வந்து துளசி அதை வந்து மஞ்சள் தண்ணியில் அலசிட்டு நீங்கள் அதை உப்பு ஜாடியில் போட்டு வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுபிச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது, பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த ரெண்டு வேருமே வந்து நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம், வந்து பணப்பேட்டிலையும் வச்சுக்கலாம். நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், கிடைச்சா வாங்கி வைத்து நீங்கள் வழிபடுங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க. வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாராகி அம்மனுக்கு வெட்டி வேறு மாலை செய்து போடுங்க. வெட்டி வேறும் பூவும் கட்டி வைத்து நீங்க மாலை போடும் பொழுது உங்களோட வாழ்க்கையில வெற்றிமேல் வெற்றி கிடைக்கும். நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். வெட்டி வேறு எப்பயுமே வந்து பண வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. பண அது வந்து நீங்க வந்து வெத்தலையில மடிச்சு வைக்கிறது, அதுக்கப்புறம் தீர்த்தம் ரெடி பண்ணி அதுல போடுறது, அதுவும் ரொம்ப 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 விசேஷமான ஒன்று. வெட்டி வேர் வந்து மகாலட்சுமி கடாட்சம் உடையது. அது வந்து எப்பயுமே வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சுபிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. மயிலிறகும் அப்படிதான், மயிலிறகும் பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கணும். வேலவனே இருக்கிற மாதிரி ஒரு அர்த்தம். செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைரவ அஷ்டமி இன்று இருக்கிறதுனால நீங்கள் பாவக்காய் தீபம் ஏற்றுங்க. ஒரு சிகப்பு ஒரு தட்டில் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் குங்குமம் போட்டு நல்லா கரைச்சி, அதை கரைச்சி சிகப்பு தண்ணியாக வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாவக்காயை வைத்து நடுவில் கீறி நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் சிகப்பு வண்ண திரி போட்டு பைரவருக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுடைய கடன்கள், நம்மளுடைய பிரச்சனைகள், தோஷங்கள் எல்லாமே தீர்ந்துடும். பாவக்காய் தீபம் வந்து வீட்டில் நடு ஹாலில் நீங்கள் போட்டு 8 வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்க நிலைவாசல் பக்கத்துல வச்சிருங்க. மறுநாள் காலையில அதை வந்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. மிளகு தீபம் ஏற்றினாலும் 8 மிளகு தீபம் சிகப்பு வண்ண துறையில வச்சு முடிஞ்சு நீங்க நல்லெண்ணெய் ஊற்று தீபம் ஏற்றினாலும் நீங்க துளசி மாடம் பக்கத்துல வைத்து ஏற்றலாம். வீட்டுக்குள்ள மிளகு தீபம் ஏற்ற வேண்டாம். துளசி மாடம் பக்கத்துல வச்சுட்டு அதையும் நீங்க வந்து எரிச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுடைய கடன்கள் எல்லாமே அறையும். சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க, எல்லாமே நல்லதா நடக்கும். பைரவர் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தை கிருத்திகை வாராகியம்மன் வழிபாடு. தை கிருத்திகை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் வானத்தில் சாயந்தரம் 6 to 7 வரைக்கும் தெரியும். அதனால நீங்கள் நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பூஜை அறையிலும் முருகனுக்கு பக்கத்தில் 6 தீபமும் வராகியம்மனுக்கும் விளக்கேற்றி வைத்துட்டு நீங்கள் வானத்துக்கு போய் கையில் ரூங்கிற எழுத்து எழுதிட்டு நீங்கள் நட்சத்திரங்களை பாருங்கள். கார்த்திகை நட்சத்திரம் தெரிவாங்க, அது பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ரூங்கிற எழுத்து வந்து பஞ்சமி தேதி வாராகியம்மனோட எழுத்து. அது போடும்பொழுது சக்தியாக உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், எதிர்மறை ஆற்றல் எல்லாமே போயிடும். நல்ல ரூங்கிறது வந்து மஞ்சள்ல நீங்க வந்து பூஜை அறையில எழுதி வச்சு நீங்க வந்து வழிபடலாம். ஓம் வாராகி தேவியே போற்றின்னு சொல்லலாம். சரவண பவ மந்திரங்கள் சொல்லுங்க. சராசர மந்திரத்தை ஓம் சரவண பவான்னு சொல்லுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தை பார்த்து வழிபடுங்க. நிலைவாசல் தீபம் ஏற்றி வைங்க. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தை கிருத்திகை அன்னைக்கு திங்கக்கிழமை வந்து நீங்கள் அருகோணம் தீபம் போடுங்க. நட்சத்திரம் போட்டு ஓம் சரவண பவா, ஓம்னு நடுவில் எழுதிடுங்க. சரவண பவான்னு சுற்றிலும் எழுதி அது மேலே நீங்கள் வெற்றிலை, அரச இலை, செம்பருத்தி இலை, எந்த இலை கிடைச்சாலும் அதை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த அருகோண தீப வழிபாடு. சரவண பவா கோலம் போடுவது, சடாஸ்வர மந்திரத்தை சொல்லுவது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. 108 சொல்லுங்கள். அது மட்டும் விரதம் கடைபிடிங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும். வேலவனை கைப்பிடித்து நம்ம வந்து வழிபாடு பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து தீராத கஷ்டங்கள், நோய்கள், அனைத்து பிரச்சனைகளும், சகலவிதமான பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடியது. வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடியது. வேலவனை வழிபடும் பொழுது எல்லா கஷ்டங்களும் நீங்கும். நல்ல ஒரு வழிபாடு பரிகாரம் முறையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்,
நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் முருகனருள் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்புகடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தை கிருத்திகை வாராகி அம்மன் வழிபாடு. தை கிருத்திகை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் வானத்தில் சாயந்தரம் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் தெரியும். அதனால நீங்கள் நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பூஜை அறையிலும் முருகனுக்கு பக்கத்தில் 6 தீபமும் வராகி அம்மனுக்கும் விளக்கேற்றி வைத்துட்டு நீங்கள் வானத்துக்கு போய் கையில் ரூங்கிற எழுத்து எழுதிட்டு நீங்கள் நட்சத்திரங்களை பாருங்கள். கார்த்திகை நட்சத்திரம் தெரிவாங்க அது பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ரூங்கிற எழுத்து வந்து பஞ்சமி வாராகியம்மனோட எழுத்து. அது போடும்போது சக்தியாக உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், எதிர்மறை ஆற்றல் எல்லாமே போயிடும். நல்ல ரூங்கிறது வந்து மஞ்சள்ல நீங்க வந்து பூஜை அறையில எழுதி வச்சும் நீங்க வந்து வழிபடலாம். ஓம் வாராகி தேவியே போற்றின்னு சொல்லலாம். சரவண பவ மந்திரங்கள் சொல்லுங்க. சராசர மந்திரத்தை ஓம் சரவண பவான்னு சொல்லுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தை பார்த்து வழிபடுங்க. நிலைவாசல் தீபம் ஏற்றி வைங்க. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலே அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருமண பாகியம். ராகுகேது தோஷத்தை நீக்கக்கூடிய வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்திருக்கிற இடத்துல பிள்ளையார் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பயுமே நீங்க வந்து 2 அகல் தீபங்கள் போட்டு அந்த வந்து சுத்தி வர்றது 9 முறை அந்த மாதிரி சுற்றி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. பொதுவாகவே விருட்ச வழிபாடு நீங்க மேற்கொள்ளணும். எப்பயுமே வந்து விருட்சங்களுக்கு போய் அரச மரம் வந்து ஆலமரம் வேப்ப மரம் வில்வ மரம் வன்னி மரம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது கடையில் நீங்க தீபம் போட்டு சுற்றி வரும் பொழுது தண்ணி ஊற்றும் பொழுது அரிசி பொடி வந்து எறும்புகளுக்கு உணவு கொடுக்கும் பொழுது உங்களுடைய தீராத கஷ்டங்கள் 7 ஜென்ம பாவங்கள் எல்லாமே வந்து விலகி ஓடிடும் சொல்லுவாங்க. கஷ்டங்கள் பறந்தோடும். இந்த வழிபாடு நீங்க எப்பயுமே வாரம் வாரம் திங்கக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு பரிகாரமா இருக்கும். உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புற்று வழிபாடு. புற்று மண் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் நெற்றியில் திலகமாக வைத்துக்கிறது. புற்று கோவிலுக்கு போய் நீங்கள் வந்து பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவது, மஞ்சள் குங்குமம் அது ஃபுல்லாக தூவி விட்டு சுற்றி வரும் பொழுது உங்களுடைய ராகுகேது தோஷங்கள் தீராத கஷ்டங்கள் உங்களுடைய எல்லா நோய் பிரச்சனையும் தீரும். சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்கும். எப்பயுமே வந்து புற்று மண் வந்து வழிபடும் பொழுது நம்மளுக்கு வந்து தீராத கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். அது ஓரமாக வந்து அரிசி மாவு தூவி விடுறது, வெள்ளம் கலந்து தூவி விடும் எறும்புகள்லாம் வந்து எடுக்கும்னு சொல்வாங்க. இப்பயுமே வந்து பால் வந்து அதை ஊற்றி அபிஷேகம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் குங்குமம் போடும்பொழுது அந்த புற்றுமண் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள் வந்து உலகி ஓடும். திருமணம் கைகூடி வரும், குழந்தை பாகியம் யோகம் கிடைக்கும், வேலை இல்லாத பிரச்சனைகள் எல்லாமே தீரும். சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் வழிபாடாக இருக்கும். செஞ்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கைகளை முன்னேற்றங்களை காடுங்க. வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலே அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த பரிகாரம் ஜாதிக்காய் முடிச்சு. இதுக்கு தேவை வந்து உங்களுக்கு ஒரு மஞ்சள் துணியும் ஜாதிக்காய் 3. இந்த ஜாதிக்காய் 3 வந்து மஞ்சள் துணியில் வச்சு முடிஞ்சுக்கோங்க. அது கூட வந்து 5 ரூபாய் நாணயம் வைத்து முடிஞ்சிக்கலாம். ஒரு தங்க மோதிரமோ வெள்ளி மோதிரமோ அதில் வைத்து முடிஞ்சிக்கிறது இன்னும் விசேஷம். மஞ்சள் நூல் வச்சு கட்டி வராகியம்மன் பாதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணும், உங்களுக்கு பணம் வேணும் நகை வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வேண்டி அதை தொடர்ந்து தீபம் ஏற்றி வேண்டிட்டு வாங்க. உங்களுடைய கர்மாவை பொறுத்து அந்த பலன்கள் வந்து கிடைக்கும். ஒரு சில பேர் வேண்டிக்கிறோம் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் நம்ம அதை வெயிட் பண்ணி பொறுமையாக நம்பிக்கையோட வெயிட் பண்ணி வழிபடணும். வழிபட்டுட்டே வரணும். உங்களுடைய கர்மா ஃபுல்லாக தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது வரும். நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தான் நம்மளுடைய பலாபலன்கள் கிடைக்கும். நம்ம அதுக்காக தான் வாராகியம்மனை தொடர்ந்து வழிபடுறோம். வாராகியம்மன் கண் கண்ட தெய்வம், நம்மளுக்கு எப்பயுமே வந்து அருள் புரிவாங்க. வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும்.